சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வாமா சண்முக சுந்தரம் சுட்டரிக்கும் வெயிலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் தங்கள் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வாமா சண்முக சுந்தரம் அத்தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மாநகர், பாரதி நகர், கணபதி மாநகர், போலீஸ் குவார்டர்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சுட்டரிக்கும் வெயிலில் திறந்தவெளி வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர், தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கோவை வடக்கு தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். வாக்குகள் ஓட்டுக் கொண்டு அதை வளர்ந்து கொண்டிருக்கின்ற சண்முக சுந்தரம் அவர்கள்